ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையானுக்கு அரோஹரா. அருணாச்சல புராணம் பகுதி 10. இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறது வல்லால மகாராஜாவுடைய அந்த வரலாறு. மனு நீதி தவறாமல் தன் அந்த திருவண்ணாமலை பகுதியை வல்லாளன் அப்படிங்கிற ஒரு சத்திரிய குலத்தில் தோன்றிய ஒரு மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப உயர்ந்ததாக தர்மப்படி அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 32 அறங்களும் ரொம்ப அற்புதமாக வளர்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அண்ணாமலையார் பேரில் ரொம்ப அற்புதமான பக்தி நிறைந்த ஒருவராக இருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தை இல்லை. அமைச்சர்களை கூட்டம் ஆலோசனை செய்தார். குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லப்படுகிறதே, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிக்கும் பொழுது அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், மன்னா நீ அனைத்து அறங்களையும் மீண்டும் செய். தர்மம் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாததை அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் செய்து கொண்டு இறைவன் மீது பக்தியோடு அந்த தான தர்மங்களை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னர் என்ன பண்ணுறார், முரசு அறிவித்து தர்ம கொடி நடுறார். கொடி நட்டு முரசு அறிவிக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் என்னென்ன இல்லையோ எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முரசு அறிவிக்கப்படுகிறது. எவ்வளவோ ஏழை இளையோர்கள் வந்து தன்னிடத்தில் எது இல்லையோ அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய தர்மத்தை பார்த்த நாரத மகரிஷி வந்து அவருக்கு ஆசிர்வாதம் செய்து விட்டு நேராக திருக்கைலாயத்துக்கு போய் சிவபெருமான இடத்துல சொல்றார், சுவாமி உங்கள் பக்தன் எவ்வளோ அற்புதமா எல்லாம் தான தர்மம் செய்கிறாரு, அவருக்கு அனுகிரகம் செய்யக்கூடாதா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி சொல்லுகிற போது இறைவன் இதோ அங்கதான்ப்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றார், குபேரனை அழைத்து கொண்டு சிவகணங்களை அழைத்து கொண்டு அனைவது உருவத்தையும் மாற்றி இவர் தலைமை குருவாகவும் அவர்கள் எல்லாம் சீடர்களாகவும் பயணித்து கொண்டு திரு அண்ணாமலையில் வல்லால மகாராஜா ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்தபோது சுவாமி அவரை சோதிக்கும் விதமாக என்ன பண்ணுறார், அந்த கணிகை குலத்தை சேர்ந்த பெண்கள் வாழக்கூடிய பகுதி, அதாவது தாசிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று இந்த ஒரு நாள் இன்று தொடங்கி மறுநாள் வரை எல்லா தாசிமார்களுக்கும் உரிய பொருட்களை கொடுத்துட்டு அந்த ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்பி வச்சிடுறார். எல்லா வீடு அங்கே ஒருத்தர் வீடு பாக்கி கிடையாது, எல்லார் வீட்டுக்கும் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வச்சிடுறார். அதுக்கு குபேரன் அதுக்கு உரிய பணத்தெல்லாம் அவர் கொடுத்துடுறார். கொடுத்து இந்த வேலையை முடிச்சுட்டு சுவாமி என்ன பண்ணுறார், நேராக வல்லால மகாராஜாவுடைய அந்த தானம் செய்யக்கூடிய இடத்திற்கு போகிறார். சுவாமி போயினதும் அவர் கேட்குறாரு, ராஜா கிட்ட கேட்குறாரு, அப்பா நீ நிறைய தான தர்மங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள், நான் அதை பெறவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு என்ன சுவாமி வேணும் அப்படின்னு கேட்குறார். என்ன கேட்டால் கொடுப்ப, எது கேட்டாலும் கொடுப்பேன்னு தான் நான் சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறேன். என் உயிரையே கேட்டாலும் கொடுப்பேன் சுவாமி, நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க, அடியேன் அதை நிச்சயம் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சின்னதுலேருந்தே துறவு மேற்கொண்டு இப்படியே போயிட்டேன், இல்லறம்னா என்னன்னு தெரியாமல் இப்போ எனக்கு போயிடுமோன்ட்டு இப்போ தோணுது, அதனால் ஒரே ஒரு நாள் இந்த இல்லறத்தின் இன்பம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அதனால் நீ என்ன பண்ணு, உங்கள் கணிகையர் குலத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நல்ல அழகான பெண்ணோடு இன்று இரவு நான் மகிழ்ந்திருக்க வேண்டும், அதற்கு மட்டும் நீ ஏற்பாடு செய்தால் போதும்ன்ட்டு சுவாமி சொல்கிறார். சுவாமி சொன்னதும் மகாராஜா என்ன பண்ணுறார், நிச்சயம் செய்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களையும் அமைச்சர்களையும் கணிகையர் குலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார். அவங்க போய் கேட்டாங்க, அம்மா யாரம்மா வரீங்க அரசர் கட்டளைன்னு சொல்லும்போது எல்லாரும் வர மறுத்துட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் வேறொரு இடத்துல பொருள் பெற்றுக்கொண்டோம், இன்று இரவு நாங்கள் வர இயலாது, வேணும்னா நாளை மறுநாள் வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து சுவாமி இடத்துல வல்லால மகாராஜாவிடத்துல சொல்லிட்டாங்க. உடனே வல்லால மகாராஜா தானே கிளம்பி போகிறார், தானே நேரடியாக சென்று அவர்கள் வாழக்கூடிய பகுதி தன் நிலையையும் மறந்து அவர்களுக்காக போய் கேட்கிறார். அப்பவும் அம்மா இந்த ராஜ்யத்தில் பாதி எழுதி வைக்கிறேன், இல்லை நான் என் உயிரை கூட கொடுக்குறேன், தயவு செஞ்சு யாருனா ஒருவராவது இணங்குங்கள்னு கேட்குறார். அப்பவும் யாரும் ஒத்துக்கலை. ராஜா வந்து அந்த புறத்தில் வந்து ரொம்ப வருத்தத்தோடு உக்காந்துட்டுருக்கார். இப்படி வருத்தத்தோடு உக்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய இளைய மனைவி சல்லம்மாதேவி வந்து கேட்குறார், சுவாமி ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா எது கேட்டாலும் தருகிறேன்ட்டு சங்கல்பம் செய்து இந்த தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன், இப்போ ஒரு சிவனடியார் ஒரு பெண் வேண்டும்னு கேட்குறார், ஆனால் நம்ம நேரம் பார்த்தோம்னா எல்லா கணிகையர் குலத்தில் இருக்கிறவங்களும்
வேறுவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கிறதற்காக பணம் பெற்றுக்கொண்டதனால் வர மறுக்கிறார்கள். அவரோ இன்று இரவு அவசியம் தனக்கு ஒரு பெண் வேண்டும்னு சொல்றார். நான் என்ன செய்வதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை தெரிவிக்கிறார். என்னுடைய பேர் கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. நான் சொன்ன வாக்கு தவறினவன்ட்டு இப்போ பேர் வந்துடுமோன்ட்டு அச்சப்படுகிறேன்ட்டு வல்லாளன் சொன்ன பிறகு அந்த அம்மா சொல்றா, சுவாமி அவருக்கு ஒரு பெண் தானே தேவை, இதனால என்ன நீங்க ஏன் வருத்தப்படுற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை, நீங்கள் அனுமதி அளித்தால் நான் அவருக்கு இணங்குகிறேன்ட்டு அந்த அம்மா சொல்றேன். இப்படி சொன்னா எந்த கணவனா இருந்தாலும் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனா அவர் பாருங்க, அவர் இருக்கிற அந்த சிவபக்தி அவர் அதை பண்ணவே இல்லை. அம்மா நீ என் குலத்தை காக்க பிறந்தவள் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் செய்து நீ அவசியம் செல் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை அனுப்பி வைக்கிறேன். உடனே அந்த அம்மா என்ன பண்றா, நான் மிகுந்த வருத்தம் தான், ஏன்னா அதே நேரத்தில் நம்ம கணவனுடைய பேரை காவந்து பண்ணணுங்கிற அந்த பதிவிரதா தேவி என்ன பண்ணுறா, அவள் சென்று குளித்து நீராடி வாசனை நிறைந்த பூக்களை சூடிக்கொண்டு வாசனை திரவியங்கள்லாம் அணிந்து கொண்டு அங்கே போகிறான். போய் உள்ளே போய் பார்த்தா சுவாமி என்ன பண்ணுறார், தியானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்க்குறா, ஆஹா இவர் தியானத்தில் இருக்கிறோன்ட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் போயிட்டோம்னா இவர் நாளைக்கு போய் நம்ம வீட்டுக்கார்ட்ட என்ன நீ அனுப்பின பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வேற எதனா சிக்கல் வந்துருமோ, கொடுத்த தானத்தை இப்படிலாம் அனுப்பலாமான்னு கேள்வி வந்துருமோன்னு பயந்த அவள் என்ன பண்றா, சரி நாமா சென்று இணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சுவாமியை போய் அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தழுவுகிறாள். தழுவ போகிறதுக்குள்ள சுவாமி என்ன பண்றாரு, ஒரு சின்ன குழந்தையா மாறிடுறார் சிவபெருமான். குழந்தையா மாறி அப்படியே அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்குதான். பார்த்து அவளுக்கு ரொம்ப என்னடா இது, திடீர்னு இறைவனுடைய கருணையா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி இவர் சிவனடியாரா இருந்தவர் திடீர்னு ஒரு குழந்தையா மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தைய பார்த்ததும் ஆசையா இருந்தது. தூக்கி வச்சு கொஞ்சம் ஆற தழுவி அதுக்கு முத்தமிட்டு மகிழ்ந்து கொண்டு ஓடி வந்து வல்லாள மகாராஜா கிட்ட நடந்ததை சொன்னதும் மகாராஜாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஆஹா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தா கோடி சூரிய பிரகாசத்தோட இருக்கிறதே அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை மறைந்து ரிஷப வாகனத்துல அண்ணாமலையாரும் உண்ணாமலையாலும் காட்சி கொடுத்து சொல்கிறார்கள், யாமே சோதிக்க வந்தோம் மன்னா, கவலை வேண்டாம், என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் கேட்க ஆனந்த பரவசம் கொண்டு ரெண்டு கைகளையும் மேல தூக்கிட்டு மன்னர் கேட்கிறார், சுவாமி எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும், வம்சம் விருத்தி அடைய வேண்டும், நான் இறந்தால் எனக்கு பின் காரியம் செய்ய கிரியைகள் செய்ய எனக்கு ஒரு மகன் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப சுவாமி சொல்றார், அப்பா நீ மிக உயர்ந்த சிவபக்தன், மிக உயர் தொண்டு செய்தவன், மிக உயர்ந்த திருப்பணிகளை செய்தவன், நானே உனக்கு குழந்தையா வந்துட்டதுனால அதை விட உயர்ந்த குழந்தையே நான் கொடுக்க முடியாது, அடியவனாகிய உனக்கு நானே குழந்தை அப்படின்னு சொல்றார். உனக்கு பின் செய்யக்கூடிய கிரியைகளை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொன்னதும் மகிழ்ந்த வல்லாள மகாராஜாவும் மனைவியும் வணங்கி எழுந்திருக்கிறாங்க. அப்படி எழுந்திருச்ச பிறகு ரொம்ப அற்புதமா அந்த தேசத்தை ரொம்ப நல்லா ஆட்சி செய்கிறார் வல்லாள மகாராஜா. ஆட்சி செய்த பிறகு அவர் சிவபதம் அடைகிறார். அவர் சிவபதம் அடைந்த பிறகு சுவாமியே அவருக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்தாராம். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா, எவ்வளோ பெரிய பாக்கியம், இறைவன் ஒருத்தருக்கு மகனா இருந்து அந்த கிரியைகளை செய்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை செய்த ஒரு கருணை தெய்வம் தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர். இன்றைக்கும் அந்த நட்சத்திரத்து அந்த திதியிலே சுவாமி வருடந்தோறும் புறப்பாடு கண்டருளி அங்கே சென்று அந்த இடத்துல போயிட்டு சுவாமியே திதி கொடுக்குற வைபவம் திருவண்ணாமலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு வல்லாள மகாராஜாவுடைய வரலாறு. அந்த வரலாற்றை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சிந்திக்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோஹரா. சிவாதிருச்சிற்றம்பலம்.